அண்மை செய்தி கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் குழு பரிசோதனை நடத்த தமிழக அரசு திட்டம் என்று தற்போது அண்மை செய்தியை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் குழு பரிசோதனை நடத்த தமிழக அரசு திட்டம் தற்போது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாவிடம் கேட்கலாம். குணா, தற்போது விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக ஹேமந்த், தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை குறைவாக உள்ள பகுதிகளில் புதிய முறையில் கொரோனா பரிசோதனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குழு பரிசோதனை என்று சொல்லக்கூடிய பூலட் டெஸ்ட் என்ற முறையில் சோதனை மேற்கொள்ள ICMR நிறுவனமானது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த சோதனைகளை அதிகப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிவதுதான் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி என்று ICMR இந்த சோதனை முயற்சிகளை தொடர்ந்து அதிகப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி தமிழகத்தில் புதிய முறையில் கொரோனா பரிசோதனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இது தொடர்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன்படி குழுக்களாக பிரித்து கொரோனா பரிசோதனை செய்யும் பணி விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்க இருப்பதாகவும், குறிப்பாக கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் கொரோனா பாதிப்பு தொடர்பாக உண்மை நிலையை அறிவது தொடர்பாகவும் இந்த சோதனையானது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ICMR அறிவுறுத்தல் படி கொரோனா பாதிப்பானது 2% குறைவாக உள்ள பகுதிகளில் இந்த புல்லட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இரண்டாவதாக இதற்கு அடுத்தபடியாக 2-5% இருக்கக்கூடிய பகுதிகளில் சமூகத்தில் கொரோனா எந்த அளவிற்கு பரவி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த ஆய்வு செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அறிகுறி இல்லாதவர்களையும் கண்டறியவும் இந்த முறையில் சோதனை செய்யலாம் என ICMR ஆனது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி சென்னை மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பரிசோதனை செய்வது தொடர்பாக சுகாதாரத்துறையானது வழிகாட்டுதலுக்கான சுற்றறிக்கையை அனுப்பப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சுகாதாரத்துறை தரப்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலில் பாதிப்பு இல்லாத பகுதிகள் மற்றும் 100 பேருக்கும் சோதனை செய்தால் ஒருவருக்கு மட்டும் கொரோனா தொற்று உறுதியாகும் வரையில் பகுதிகளில் அந்த பகுதிக்கு கண்டறிந்து 5 நபர்களில் மாதிரிகளை எடுத்து சோதனை செய்ய மாவட்டங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் காய் முகாம்களிலும் இந்த சோதனை செய்யக்கூடாது எனவும், கொரோனா பாதிப்பு உள்ள பகுதிகளில் மட்டுமே இந்த பரிசோதனை செய்வது தொடர்பாகவும் இந்த பரிசோதனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாவட்டங்களுக்கு சுட்டிக்காட்டி அனுப்பப்பட்டிருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக இதே போன்று பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. கடந்த வாரம் கூட சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து சென்னையில் கொரோனா பரிசோதனை செய்யக்கூடிய அந்த ஆன்டிபாடி பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த பரிசோதனைகளையும் கடந்த வாரம் சென்னை மாநகராட்சி ஆணையர் தொடங்கி வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பூலட் டெஸ்ட் என்ற நவீன இந்த குழுக்களாக பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த பரிசோதனையானது ICMR வழிகாட்டுதல் படி இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு விரைவில் இந்த பணியானது துவங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குணா, இந்த போல்டு டெஸ்ட் எனப்படும் இந்த குழு பரிசோதனை நடத்துவதன் பயன் என்ன குணா? கண்டிப்பாக, அதாவது தனி நபருக்கு பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் காலதாமதம் ஆகுவது என்பதன் காரணமாகவே கொரோனா பரிசோதனையானது காலதாமதம் என்பதன் காரணமாக குழுக்களாக இந்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2% குறைவாக கொரோனா பாதிப்பு உள்ள பகுதிகளில் அங்கு எந்த வகையிலான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறது, அந்த பகுதிகளில் சமூக பரவலாக இருக்கிறதா இல்லையா என்பதை உடனடியாக விரைவில் அறிந்து கொள்வதற்காகவே இந்த புதிய பூல்டு டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பரிசோதனையை ICMR நிறுவனமானது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஹேமன், தற்போது இந்த போல்டு டெஸ்ட் மூலம் பரிசோதனை எடுத்தால் எவ்வளவு மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது குணா? நிச்சயமாக, கொரோனா பரிசோதனை RT-PCR கருவி மூலம் செய்யப்படக்கூடிய அந்த பரிசோதனையான மூலமாக 8 மணி நேரத்திற்கு மேலாக கொரோனா பரிசோதனை முடிவுகளானது வர நேரமாகிறது. இதன் காரணமாக இந்த முறையில் பரிசோதனை செய்யப்படும் பொழுது வெகு விரைவில் அவர்களது முடிவுகள் வெளியாகும் எனவும், ஒரே சமயத்தில் குழுக்களாக பரிசோதிக்கப்படுவதன் மூலமாக அந்த பகுதிகளில் வேகமாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் எனவும் ICMR தெரிவித்திருக்கிறது. என கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள 21 மாவட்டங்களில் போல்டு டெஸ்ட் எனப்படும் குழு பரிசோதனை நடத்த தமிழக அரசு திட்டம் வைத்துள்ளது. தொடர்பான கள தகவலை வழங்கியமைக்கு நன்றி குணா.